இன்னைக்கு எப்படி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஆயிருந்ததுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரக்கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் தண்ணி சுட வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சுடும்போது இந்த அரிசியை நம்ம போட்டுடலாம் பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் விழுந்துடும் ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஹைஃப்ளேம்ல வைங்க இப்போ பாருங்க நான் சாதத்தை அமுக்கி காட்டுறேன் சாதம் உடையுது அப்பனா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அதை தனியாக தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிடலாம் நான் அதை ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் தனியை ட்ரைன் பண்ண போகிறேன் இது ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரைஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நல்லா ஆற விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு சாதம் உடையாமல் வரும் ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு பேன்ல காக்கப் தண்ணி கொதிக்க வைங்க அது கொதித்ததும் நான் ஒரு கை அளவு பட்டாணி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் நீ வெதும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் தேவையான காயை கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சின்ன சின்னமா கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூடு கேரட் பட்டாணி பீன்ஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா அந்த இஞ்சி போட முதல்ல போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கங்க அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வ வதக்கிக்கலாம் அதையும் ஒரு மினிட் நல்லா வதக்கிக்கிங்க அப்புறமா கேரட் பீன்ஸ் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஒன் மினிட் நல்லா அதை வதக்குங்க இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டு இன்னும் ஒன் மினிட் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் காய் கருகாமல் இருக்கணும் அதுக்காக நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்பப்போ நல்லா கிண்டி விடுங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா காய் வெந்துடும் நல்லா இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு மினிட் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் கார் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிண்டிக்கிங்க இது கிண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸை போடுங்க போட்டு இதை மெதுவாக லைட்டாக கிண்ணா போதும் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ரைஸுக்கு தேவையான பெப்பர் பவுடரும் சால்ட்டும் போட்டு ஒரு தடவை நல்லா ஸ்டிர் பண்ணி கிண்டிக்கிங்க தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு